ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் ஒன் பிளஸ் நாட் பட்ஸ் 3 ப்ரோ இந்த TWS இயர்பட்ஸோட ரிவ்யூ வித் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ஒன் பிளஸ் நாட் பட்ஸ் 3 அரௌண்ட் 3200 ப்ரைஸில் இருக்குது. அண்ட் இது வந்து பிளாக் கலர் வேரியன்ட்டு நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட்டோட ஃபுல் ரிவ்யூ வந்து பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்லி இப்போ இதோட மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வாட்டி வந்து ஒன் பிளஸ் சேம் அதே ஒரு 12.4 mm டைனாமிக் டிரைவர் கொடுத்துருக்காங்க. வித் டிரைவரோட டயஃப்ராம்ல டைட்டனைஸ்டு கோட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதே ஒரு டிரைவர் தான் கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த ஒரு டிரைவர் தான் வந்து ஒரு லார்ஜ் டிரைவர் சொல்லலாம். அந்த பெஸ்ட் அவுட்புட் வந்து கொடுக்குது. அண்ட் இந்த வாட்டி ஒன் பிளஸ் வந்து மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸில் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. ஓவராலாக அந்த சவுண்ட் ரீப்ரொடக்ஷனில் லோஸாக இருக்கட்டும், மிட்ஸ், ஹைஸ், இந்த மூணோட சவுண்ட் ரீப்ரொடக்ஷனுமே ரொம்ப நல்லா டீட்டெயிலாக இருக்குது. நீங்கள் லோவர் வால்யூமில் கேட்கும் போதும் அந்த சாங்ஸ் நல்லா டீட்டெயிலிங்காக இருக்கும். ஹை வால்யூம் ஃபுல் வால்யூமில் கேட்கும் போதும் நல்ல டீட்டெயில்டாக இருக்கும். இறைச்சல் அப்படின்ற ஒரு பேச்சுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இடமே கிடையாது. அந்தளவுக்கு ஃபுல் கிளாரிட்டியில் நல்ல ஒரு ஹை வால்யூம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, வெரி ஹை வால்யூம் இருக்குது. அண்ட் பேஸ் வைஸ் பார்க்கும்போது ஆஸ் யூஷுவல் தான் அதே ஒரு பஞ்சி பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பூம் லைக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் எவ்ரி பீட் எஃபெக்ட் அந்த சவுண்ட்ஸ் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு பஞ்சி எஃபெக்ட் தான் வந்து இருக்கும். அண்ட் பேஸ் தான் வந்து இதில் ஒரு மெயினாக வந்து உங்களுக்கு தெரியும். அண்ட் நீங்கள் வந்து இக்யூ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் ஆப்பில் போனீங்கன்னா சவுண்ட் மாஸ்டர் இக்யூன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் பேஸ் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பேஸ் வந்து இன்னும் ரொம்ப ஹையராக வந்து தெரியும். அண்ட் அந்த ஒரு சுச்சுவேஷனில் உங்களுக்கு வோக்கல்ஸ் வந்து கொஞ்சம் சாஃப்ட் டச் ஆன மாதிரி இருக்கும். அது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பேலன்ஸ்டு கொடுத்தீங்கன்னா பேலன்ஸ்டுலேயே நல்ல ஒரு சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். அண்ட் ப்ளஸ் பேஸ் வேவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது. அதை எனபிள் பண்ணிங்கன்னா பேஸில் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்கும். அண்ட் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு இமோசிவ் டைப் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அண்ட் ஸோ இதில் வந்து டால்பி லைக் எக்ஸ்பீரியன் அட்மாஸ் சாங்ஸ் நான் கேட்கும் போதும் எனக்கு அந்த ஹெட் சுற்றி சவுண்ட்ஸ் ஃப்ளோ ஆகிறது, ஒரு சில சாங்ஸில் வந்து பின்பக்கத்துலேருந்து எப்படி வரும், பின்பக்கத்துலேருந்து இந்த மாதிரி வரும், அந்த மாதிரி சவுண்ட்ஸ்லாம் வந்து இந்த நாட் பட்ஸ் 3 ப்ரோ இயர்பட்ஸ் நல்லாவே ப்ராசஸ் பண்ணுது. ஸோ டால்பி சாங்ஸ் கேட்டிங்கன்னா இதில் உங்களுக்கு டால்பி எஃபெக்ட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். பட் உங்களோட ஃபோன்லேயும் வந்து டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இருக்கணும். அண்டு அது வந்து ரியல்மி, ஒன் ப்ளஸ், ஓப்போ ஃபோனாக இருந்ததுன்னா பெஸ்ட்டாக இருக்கும். மற்ற பிராண்ட்ஸ் ஃபோன் நான் வந்து செக் பண்ணல. மேபி நீங்கள் மற்ற பிராண்ட்ஸ் ஃபோனில் ஒன் ப்ளஸ் ரியல்மி இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு டால்பி அட்மாஸ் எஃபெக்ட் கிடைச்சிதுன்னா அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஸோ எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் அண்ட் நானும் வந்து தெரிஞ்சுப்பேன். ஸோ ஓவராலாக அந்த சவுண்ட் ஸ்டேஜில் ஸ்டீரியோ எஃபெக்ட்ஸில் நல்லாவே கேட்கும் உங்களுக்கு, லெஃப்ட் ரைட்டில் செப்பரேட்டாக கேட்குறது. ஸோ டால்பி அட்மாஸ் சாங்ஸும் இது நல்லாவே வந்து ப்ராசஸ் பண்ணும். ஸோ டால்பி எஃபெக்ட்ஸும் கிடைக்கும். பட் பிராண்ட் வந்து உங்களுக்கு இதில் டால்பி அட்மாஸ் இருக்குது அப்படின்ட்டு அவங்க எங்கேயுமே வந்து மென்ஷன் பண்ணல. பட் நான் டால்பி அட்மாஸ் சாங்ஸ்லாம் கேட்கும் போது அந்த எஃபெக்ட்ஸ்லாம் எனக்கு நல்லாவே கிடைச்சிது. அண்ட் இந்த ஒன் ப்ளஸ் நாட் 3 ப்ரோ இயர்பட்ஸில் வந்து ஒன் ப்ளஸ் 3D ஆடியோன்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது வந்து ஒன்லி ஒன் ப்ளஸ் ஃபோன்ஸ் வித் ஸ்பேஷியல் ஆடியோ இருக்குன்ற பட்சத்தில் அந்த ஃபோன்ஸ்க்குலாம் சப்போர்ட் ஆகுது. ஸோ இந்த ஒன் ப்ளஸ் 3D ஆடியோ மோட் நீங்கள் எனபிள் பண்ணிட்டீங்கன்னா இது கம்ப்ளீட்லி ஒரு டிஃப்ரெண்ட் சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவேன். அதாவது எப்படின்னா நம்ம ஒரு பேசிக் ஸ்பேஷியல் ஆடியோ அப்படின்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த மோட் ஒன்ஸ் நீங்கள் எனபிள் பண்ணதுக்கப்புறம் ஸோ இதில் ஃபிக்ஸட் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா வோக்கல்ஸ் வந்து கொஞ்சம் அப்ஃப்ரண்ட் ஆகிட்டு ஹெட் சென்டரில் கேட்குற மாதிரி வந்து இருக்கும். அண்ட் LSR பார்ட்டிஷன் மாதிரி ஒரு போன வீடியோவில் சொல்லியிருப்பேன்ல, அந்த மாதிரி வந்து அந்த வோக்கல்ஸ் அந்த மெயினாக அந்த சாங்கில் இருக்கிற மெயின் போர்ஷன் ஹைலைட்டடான போர்ஷன் வந்து ஹெட் சென்டரில் கேட்குற மாதிரி இருக்கும். ரொம்பவே வந்து ஒரு ஹைலைட்டாக இருக்கும் வோக்கல்ஸ்லாம். அண்ட் மற்ற பேஸ் எஃபெக்ட்ஸ்லாம் வந்து லெஃப்ட் ரைட்டில் அந்த மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட்ஸ்லாமே பின்பக்கமாக வந்து நல்லாவே வந்து கேட்கும். அந்த ஒரு சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு நார்மலாக ஒரு ஸ்டுடியோ பழைய சாங்ஸ்லாம் எடுத்து கேட்டிங்க அப்படின்னா, இப்போ ஒரு ரகுமான் சார் வந்து பாடுறாரு அப்படின்னா அவரோட வாய்ஸ் வந்து இன்னும் வந்து எலிவேட் ஆகி ஒரு ஹைலைட்டாக கேட்டால் எப்படி இருக்கும் அந்த சாங்லே, அந்த மாதிரி இருக்கும் அந்த ஒன் ப்ளஸ் 3D ஆடியோ மோட் வந்து நீங்கள் எனபிள் பண்ணிட்டீங்கன்னா. ஆனால் அந்த ஒன் ப்ளஸ் 3D ஆடியோ மோட் நீங்கள் எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா டால்பி சாங்ஸ் கேட்கும் போது அந்த ஆடியோ வந்து ப்ராசஸ் பண்ணாது. ஸோ இதை எனபிள் பண்ணிட்டா டால்பி எஃபெக்ட்ஸ் கிடைக்காது. இதை டிசபிள் பண்ணாதான் உங்களுக்கு டால்பி அட்மாஸ் எஃபெக்ட்ஸ் கிடைக்கும். டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டட் சாங்ஸ் வந்து நான் ஆப்பிள் மியூசிக்கில் கேட்டேன், அதில் கேட்கும் போது அந்த எஃபெக்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ ஏன்னா இதை ஆன் பண்ணி நான் கேட்கும் போது அந்த டால்பி அட்மாஸ் எஃபெக்ட்ஸ்லாம் ஆல்மோஸ்ட் ஸ்டுடியோ மாதிரி ஃப்ளாட் ஆகிடுச்சு. ஸோ லெஃப்ட் லைக் செப்பரேட்டாக கேட்கும், அதுக்கப்புறம் இங்கே ரைட் அப்படி கேட்கும். ஆனால் ஒரு சாங்கில் அந்த எஃபெக்ட் வந்து இப்படி ஃப்ளோ ஆகும், அந்த ஃப்ளோ இல்லாமல் இப்படி ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுதான் ஒரு விஷயம். ஸோ ஓவராலாக இந்த ஒன் ப்ளஸ் நாட் பட்ஸ் 3 ப்ரோ இயர்பட்ஸில் ஆடியோ குவாலிட்டி ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் ஒன் ப்ளஸோட இயர்பட்ஸில் உங்களுக்கு நல்ல ஒரு சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அண்ட் இந்த நாட் 3 ப்ரோ இயர்பட்ஸ்லேயும் நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்து இப்போ இதோட காலிங் டெஸ்ட் வைஸ் பார்க்கும்போது காலிங் வித் ANC பார்த்தீங்கன்னா ANC இண்டஸ்ட்ரியிலே பெஸ்ட் ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க. 49 டெசிபல்ஸ் ஆஃப் ANC இருக்குது வித் ஸ்மார்ட் ANC டிடெக்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஒன்ஸ் வந்து இப்போ இயர்பட்ஸ் எடுத்து வியர் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து ANC வந்து ஆன் ஆகிடும். அண்ட் இயர்பட்ஸ் காதுலேருந்து எடுத்து
எடுத்துட்டுனா ஆட்டோமேட்டிக்காக ஏஎன்சி வந்து ஆஃப் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கிறதுனால உங்களோட ரியல் டைமில் என்ன நாய்ஸ் இருந்தாலும் அதை ரெடியூஸ் ஆகிறது உங்களால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். அண்ட் 49 decibels கண்டிப்பாக உங்களோட சரௌண்டிங்கில் இருக்கிற நாய்ஸ் வந்து ரொம்ப கூச்சலான ஒரு டிராஃபிக் நாய்ஸாக இருந்தாலும் அந்த ஒரு இறைச்சல் இல்லாமல் அந்த நாய்ஸ் எல்லாம் சாஃப்டன் பண்ணிவிடும். ஸோ ஆல்மோஸ்ட் வண்டி நாய்ஸ் ஆன் நாய்ஸ்லாம் கேட்க தான் செய்யும், இருந்தாலும் அதெல்லாம் சாஃப்டன் ஆகிடும். அதனால உங்களுக்கு ரொம்ப கூச்சலாகவோ இறைச்சலாகவோ இருக்காது அந்த ஒரு இடத்துல நீங்கள் இருக்கும் போது. ஸோ அதனால் ஏஎன்சிலேயும் கண்டிப்பாக பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அண்ட் காலிங் வைஸ் நான் வந்து இப்போ பேசுகிறேன், ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்படி கேட்குது அப்படின்னு பார்க்கும்போது நான் இன்டோர்லேயும் கால் செக் பண்ணேன், அவுட்டோர்லேயும் கால்ஸ் செக் பண்ணேன். அவுட்டோருக்கான கால் ரெக்கார்டிங் சாம்பிள் மட்டும் இப்போ நீங்கள் கேட்டு பாருங்கள். அண்ட் ஓவராலாக வந்து அவுட்டோர் காலிங்கும் பெஸ்ட்டாக தான் இருக்குது. விண்டோ நாய்ஸ் நல்லாவே ரிடக்ஷன் பண்ணியிருக்கு, விண்டோ நாய்ஸே கேட்கல. பட் என்ன ஒரு விஷயம்னா என்னோட வாய்ஸ் வந்து இன்டோரில் நல்லா கிளாரிட்டியாக இருந்தது, என்னோட நேச்சுரலாகவே இருந்தது. பட் அவுட்டோரில் அந்த என்னோட வாய்ஸ் வந்து கொஞ்சம் சாஃப்டன் ஆகிடுச்சு. அண்ட் பட் நல்லா கிளியராக தான் கேட்குது, ஆடிபிளாக தான் இருக்குது. பட் ஆனால் கொஞ்சம் லைட்டாக என்னோட வாய்ஸ் வந்து சாஃப்ட் ஆகிடுச்சு. அந்த ஒரு கண்ணீர் குரல் இல்லாமல் ஒரு சாஃப்டான ஒரு குரலாக வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு கேட்டுச்சு. ஸோ அவுட்டோருக்கான கால் டெஸ்ட்டு இப்போ நீங்களே கேட்டு பாருங்கள். இப்போ ஒன் பிளஸ் நாட் பட்ஸ் 3 ப்ரோ டிடபிள்யூ சேர்பர்ஸ்ல இருந்து பேசிட்டு இருக்கேன். இப்போ என்னோட வாய்ஸ் கிளாரிட்டி வால்யூம் லெவல்லாம் எப்படி இருக்கு பாரு. அண்ட் நான் வந்து ஒரு ரோட் சைட்ல இருக்கேன், வண்டி மூவ்மெண்ட் ஹார்ன் நாய்ஸ் எல்லாம் இருந்துட்டு தான் இருக்கு. வால்யூம் லெவல் வந்து நல்லா தான் கேக்குது. ஓகே, கிளாரிட்டியும் வந்து நல்லா இருக்கு. வால்யூம் லெவல் ரொம்ப ஹைன்னு சொல்ல முடியாது, ஆனா கேக்குறதை விட அதிகமா தான் கேக்குது. ஆடிபிளா இருக்கா உங்களுக்கு? கேக்குதா? கேக்குறதை விட அதிகமா இருக்கு. ஓகே ஓகே, நல்லா கேக்குது. ஆனா ரொம்ப சவுண்டா, ரொம்ப சவுண்டா இல்ல. ஆமா, கிறிஸ்டல் கிளியரா இல்ல, ஒரு சாஃப்ட் டச் இருக்கு. இல்ல இல்ல, சாஃப்ட் டச் இருக்கு, கிளியராவும் இருக்கு. ஆனா அந்த ஒரு லவுட்னஸ் தான் இருக்குது, அந்த மாதிரி இல்ல. அதான் அந்த லவுடா கிறிஸ்பா, ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா அப்படி இல்ல. ஆமா, அந்த மாதிரி இல்ல. சரி, பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்கு? பேக்ரவுண்ட்ல வண்டி மூமென்ட், ஹார்ன் நாய்ஸ் அதெல்லாம் கேக்குதா? அதெல்லாம் எப்படி கேக்குது உங்களுக்கு? டிஸ்டர்பிங்கா இருக்கா? வண்டி ஹார்ன் சவுண்ட்ஸ் வந்து கேக்குது. ஓகே, வண்டி மூமென்ட் அந்த அளவுக்கு கேக்கல, ஹார்ன் சவுண்ட்ஸ் வரும்போது கேக்குது. அது கூட ஒரு லோ ரேஞ்ச் தான். ஓகே ஓகே, சரி. அப்புறமா விண்டு நாய்ஸ்லாம் உனக்கு கேட்டுதா? இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வாட்டி பேசணும்ல, அப்போ வந்து விண்டு நாய்ஸ் இருந்தது, வண்டி மூமெண்ட் இருந்தது. அந்த டைம்ல விண்டு நாய்ஸ்லாம் உனக்கு ஹேரபிளா இருந்ததா, டிஸ்டர்பிங்கா இருந்ததா? இல்ல இல்ல, விண்டு நாய்ஸ் கேட்கவே இல்ல. விண்டு நாய்ஸே கேட்கலையா உனக்கு? விண்டு நாய்ஸே கேட்கல, வெறும் ஹார்ன் சவுண்ட்ஸ் தான் கேட்டுது. வண்டி மூமெண்ட்ல இருந்து லைட்டா கேட்டுச்சு, அவ்வளவு. ஓகே ஓகே, ஓவரால அப்ப இந்த OnePlus Nord Buds 3 Pro இதோட காலிங் எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு எப்படி இருக்கு? அவுட்டோர்ல நல்லா இருக்கு, குட் தான், ரொம்ப வந்து பெஸ்ட்னு சொல்ல முடியாது. ஏன் பேக்ரவுண்ட் நாய்ஸ் தான் மினிமைஸ் பண்ணதுல நல்லாவே மினிமைஸ் பண்ணுது. இன்னும் கொஞ்சம் வால்யூம் அதிகமா இருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் இது உங்களுக்கு அது நல்லா தான கேக்குது? நல்லா தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி வேற இதெல்லாம் பேசினதுனால அத கம்பேரிட்டிவ்லி இது சப்பையா தெரியுது. சப்பையா இருக்கா? தெரியாம சொல்லிட்டேன். அதை விட இது வந்து கம்மியா இருக்கு வால்யூம் லெவல். சப்பையா இருக்கு, சப்புன்னு இருக்குன்னு சொல்லு. ஆ ஓகே, அப்படி சொல்லு, சப்புன்னு இருக்கு. வாய்ஸ் இதுக்கு முன்னாடி CMF அதெல்லாம் வந்து பேசினதுல அதெல்லாம் நல்ல லவுடா கேட்டுட்டு இது வந்து கொஞ்சம் சப்புன்னு இருக்கு. அண்ட் அடுத்து பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் வைஸ், இதோட பேட்டரி வந்து நான் வந்து ஸ்டில் வந்து செக் பண்ணல ஃபுல்லாகவே. பட் பிராண்டு சொல்கிற விஷயம் என்னென்னா 44 hours டோட்டல் பிளே டெமோஸ் வரும்னு சொல்கிறாங்க. ஆல்வேஸ் ஏஎன்சி ஆஃப்லே வச்சு கேட்டிங்க அப்படின்னா, அண்ட் 20 hours டோட்டல் பிளே டெமோஸ் வரும்னு சொல்கிறாங்க. ஏஎன்சி ஆன்லே வச்சு கேட்டிங்கன்னா எப்போவுமே. ஸோ இதுதான் டோட்டல் பிளே டெமோஸ். ஸோ மேபி நீங்கள் பர் டே 3 hours கேட்குறீங்க அப்படின்னா, அப்போ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து 1 week கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன் ப்ளஸ் நாட் பட்ஸ் 3 ப்ரோ வந்து உங்களுக்கு கிடைக்கும், வித் கேஸ் அண்ட் இயர்பட்ஸ் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா. பட் இதோட பேட்டரி ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணலாம். மேபி உங்களுக்கு பேட்டரி டெஸ்டிங் வேணும் அப்படின்னா செப்பரேட்டாக தான் வீடியோ போடணும். ஆனால் ஒரு சில பிராண்ட்ஸ் வந்து நம்ம நம்பலாம், அவங்க சொல்கிற பிளேபேக் ஹவுஸ் வரும், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது வரும் அப்படின்னு ஒரு சில பிராண்ட்ஸ் நம்பலாம். அதெல்லாம் ஒன் ப்ளஸும் ஒன்றுன்னு சொல்லுவேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பேட்டரி டெஸ்ட் வீடியோலாம், பேட்டரி டெஸ்ட்டுன்னு ஒரு பிளேலிஸ்ட்டே வந்து இருக்குது சேனலில், நீங்கள் வேணால் அதை பாருங்கள். ஒவ்வொரு மாடல்ஸுக்கு என்ன பேட்டரி அக்யூரசி வருதுன்றதே அதில் போட்டிருப்பேன். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒன் ப்ளஸ் மோஸ்ட்லி வந்து மோர் தென் 90% ஆஃப் பேட்டரி அக்யூரசி இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த ஒன் ப்ளஸ் நாட் பட்ஸ் 3 ப்ரோ அவங்க சொல்கிற பிளேபேக் ஹவுஸ் கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இதோட கனெக்ஷன் அண்ட் ரேஞ்ச் வைஸ், இந்த வாட்டி இதில் ப்ளூடூத் வெர்ஷன் 5.4 கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு லேட்டஸ்ட்டு ஒரு மாடர்ன் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 போது கனெக்ஷன் ரேஞ்ச் ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் ரொம்ப ஓல்டு ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க
பண்ணுறீங்கன்னா வித்தின் ரூம் ஓகே, பட் டிவைஸ் டு டிவைஸ் மாறும் கனெக்ஷன் ரேஞ்ச், அது ரொம்ப சப்ஜெக்டிவ், ஒவ்வொரு மாடலில் ஒவ்வொரு மாதிரி வேலை செய்யும். ஸோ ரொம்ப தூரமாக போனீங்கன்னா கனெக்ஷன் விட்டு விட்டு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ஓல்டு ஃபோன் லைக் ப்ளூடூத் வெர்ஷன் 5.1 தான் என்கிட்ட இருக்குது அப்படின்னும் போது, பட் ஒரு லேட்டஸ்ட்டு மாடர்ன் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக கனெக்ஷன் ரேஞ்ச் பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் அதுவும் இல்லாமல் இதில் இந்த வாட்டி டுவல் கனெக்ஷன் ஆல்வேஸ் ரெண்டு ஃபோனில் கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ அது ஒரு ஃபீச்சர் நல்லா அவைலபிலிட்டியில் இருக்குது. அண்ட் கூகுள் ஃபாஸ்ட்வேர் சப்போர்ட் இருக்குது. ஸோ ஆண்ட்ராய்ட் ஃபோனில் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா அந்த இன்ஸ்டண்ட்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் கூகுள் ஃபாஸ்ட்வேரோட செட்டிங்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபைண்ட் மை இயர்பட்ஸ் யூஸ் பண்ணலாம், இயர்பட்ஸ் பேட்டரி பர்சன்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், இந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்துக்கலாம். அண்ட் இதில் இந்த வாட்டி ஆப் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டி ஆண்ட்ராய்டுக்கும் இருக்குது, ஐஃபோன்ஸுக்கும் ஆப் சப்போர்ட் கொடுத்துட்டாங்க. அண்ட் நிறைய ஃபீச்சர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷனில், அது எல்லாமே நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ளஸ் நம்மளும் வந்து வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம், வீடியோக்கான லிங்க் வந்து உங்களுக்கு ஐகார்டில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ வியரிங் அண்ட் டச் கண்ட்ரோல் வைஸ். ஸோ வியரிங்கில் ஆஸ் யூஷுவல் தான், ஸோ இயர்பட்ஸ் கொஞ்சம் நல்லா லைட் வெயிட்டில் தான் இருக்குது. நான் வியர் பண்ணும் போதும் ஸோ பெருசாக வந்து எனக்கு இயர் பெயின் அந்த மாதிரிலாம் இல்லை. நான் கண்டினியூஸாக ஒரு மோர் தென் 1.5-2 hours கூட நான் வியர் பண்ணிகிட்டே தான் இருந்தேன், அந்த டைம்லையும் இயர் பெயின் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அண்ட் அட் த சேம் டைம் இயர்பட்ஸோட வியரிங் கம்ஃபர்ட்னஸ் ஒவ்வொருத்தவங்களோட இயர் ஷேப் பொறுத்து மாறும், பட் எனக்கு வியரிங் கம்ஃபர்ட்னஸ் நல்லா தான் இருந்தது. அண்ட் டச் கண்ட்ரோல் வைஸ் இதில் எல்லா டச் கண்ட்ரோல்ஸும் இருக்குது, இன்க்ளூடிங் வால்யூம் கண்ட்ரோல். அண்ட் டச்சை கஸ்டமைஸ் பண்ணனாலும் நீங்கள் அப்ளிகேஷனில் போய் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஒன் ப்ளஸ் ஃபோன் ரியல்மி ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா டேரெக்டாக ப்ளூடூத் செட்டிங்ஸில் போய் பண்ண முடியும். மற்ற பிராண்ட்ஸ் இல்லை ஐஃபோன்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஹே மெலடி அப்ளிகேஷனில் போய் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்து இப்போ இதோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி பார்க்கும்போது, ஸோ கேஸை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோன் மாதிரி ஒரு டிசைனில் வந்து இருக்குது. ஸோ கல் மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு பாட்டமில். அண்ட் கேஸ் டோர் மட்டும் ஒரு நல்ல ஒரு ஷைனிங்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் சம்டைம்ஸ் நான் இந்த கேஸை பார்க்கும்போது ஏதோ மேலே தூசி ஏதோ ஒட்டியிருக்கு பொழுது அப்படின்ட்டு ஒரு 2-3 வாட்டி ஏமாந்துட்டேன். ஓவராலாக சார்ஜிங் கேஸ் நல்ல ஒரு டிசைனில் இருக்குது. அண்ட் பில்ட் குவாலிட்டி ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் தான், பட் நல்லா இருக்குது. அண்ட் சார்ஜிங் கேஸும் நல்லா ஸ்மால் சைஸில் காம்பாக்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இயர்பட்ஸோட டிசைனும் வந்து நல்லா இருக்குது, நல்லா ஸ்மால் சைஸில் காம்பாக்டாக தான் இருக்குது. ஸோ இயர்பட்ஸ் வெயிட் கம்மியாக இருக்கனால ஃபிட்டிங்கும் நல்லா தான் இருக்கும். அண்ட் இந்த இயர்பட்ஸில் புதுசாக வந்து ஸ்டெமில் பார்த்தீங்கன்னா கீழேயும் வந்து ஒரு கொஞ்சம் குண்டாக வந்து கொடுத்துருக்காங்க. மேபி வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு மாதிரி ஏதாவது பிளான் பண்ணி டிசைன் பண்ணாங்களா தெரியல, ஏன்னா இயர் பெயின்லாம் வந்து இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக, நல்ல ஃபிட்டிங் இருக்கிறதுக்காக ஸ்டெம்பில் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் இந்த ஒன் ப்ளஸ் நாட் பட்ஸ் 3 ப்ரோட சார்ஜிங் கேஸ் அண்ட் இயர்பட்ஸ் ரெண்டுமே நல்ல ஒரு டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டியில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபைனலி அவ்வளோதான் இப்போ இந்த ஒன் ப்ளஸ் நாட் பட்ஸ் 3 ப்ரோ இயர்பட்ஸுக்கான ஃபுல் ரிவ்யூ. அண்ட் ஓவராலாக இந்த இயர்பட்ஸில் இப்போ சொன்னது எல்லாமே ஒரு நல்ல ஒரு ப்ரோஸ் தான், ஆனால் கான்ஸ் வைஸ் பார்க்கும்போது மேஜராக எந்த ஒரு கான்ஸுமே கிடையாது. ஸோ ஒன் ப்ளஸில் ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர் இயர்பட்ஸ் அப்படின்னா அண்டர் 3K பார்க்கும்போது ஒன் ப்ளஸ் நாட் பட்ஸ் 3 ப்ரோ பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். அண்ட் ஒன் ப்ளஸ் நாட் பட்ஸ் 2 இதுக்கும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்குது, நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் கான்ஸுன்னு சொல்லிட்டு இருந்தோமோ அதெல்லாமே இப்போ வந்து அவங்க ப்ரோஸாக வந்து மாற்றிட்டாங்க. அண்ட் இப்போ இதோட ப்ரைஸ் வந்து அந்த 3200 சம்திங் இருக்குல்ல, இப்போ அந்த ப்ரைஸ்லேயே மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா மற்ற பிராண்ட்ஸோட கம்பேர் பண்ணும் போது அப்போ வேணால் ஒரே ஒரு குட்டி கான்ஸ் வந்து சொல்லலாம், அது என்னென்னா கோடக். ஸோ இவங்க இதில் ஒன்லி ஏசி கோடக் தான் கொடுத்துருக்காங்க, ஹையர் வெர்ஷன் கோடக் கொடுக்கல, லைக் LHTCயோ இல்லை LDACயோ அந்த மாதிரி எந்த ஒரு கோடக்கும் கொடுக்கல. LHTC கோடக் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும், ஏன்னா ரியல்மி R6 அதே LHTC கோடக்கில் இருக்கிறதுனால இன்னும் மோர் டீட்டெயில்டு சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஒன் ப்ளஸ் நாட் பட்ஸ் 3 விட. ஏன்னா அதில் வந்து LHTC இருக்கிறதுனால உங்களுக்கு இன்புட்டும் வந்து நல்ல குவாலிட்டி ஆஃப் ஆடியோ வந்து அதை எடுத்துகிட்டு வரும்ல. ஸோ கோடக் வந்து அந்த ஆடியோ வந்து ப்ளூடூத் வழியாக எடுத்துகிட்டு வரதுனால இன்னும் சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் மோர் டீட்டெயில்டாக இருக்கும். அண்ட் எஃபெக்ட்ஸ் வைஸும் வந்து R6 வந்து இன்னும் பெட்டராகவே இருக்குது நாட் பட்ஸ் 3 ப்ரோ விட. ஸோ நான் சவுண்டு மட்டும் தான் இப்போதைக்கு வந்து சவுண்ட் குவாலிட்டி மட்டும் தான் செக் பண்ணேன், மற்றது எதுவும் செக் பண்ணல. ஸோ சவுண்ட் குவாலிட்டி மட்டும் நான் LHTC கேட்கும் போது ஒன் ப்ளஸ் நாட் பட்ஸ் 3 விட பெர்ஃபார்மன்ஸ் R6 நல்லாவே இருக்குது. அண்ட் அதே மாதிரி R6 இருக்கிற ரெண்டு கான் நம்ம எப்பவுமே சொல்கிறது என்னென்னா அந்த டச் ஆக்ஷன்ஸ் வந்து லிமிட்டடாக இருக்கும், அதுக்கப்புறம் வந்து டுவல் கனெக்ஷன் வந்து சுவிட்ச் டிவைஸில் தான் இருக்கும், ரெண்டு டிவைஸில் ஆல்வேஸ் கனெக்டரில் வச்சுக்க முடியாதுன்னு R6 எப்பவுமே சொல்லுவோம்ல. அந்த பிரச்சனை வந்து நாட் பட்ஸ் 3 ப்ரோவில் வந்து கிடையாது, ஏன்னா ஃபீச்சர்ஸ் வைஸ் இவங்க எல்லாமே வந்து அப்கிரேட் பண்ணி எல்லாமே இருக்குது அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காங்க இந்த நாட் பட்ஸ் 3 ப்ரோவில். ஸோ அதனால தான் நாட் பட்ஸ் 3 ப்ரோ ஓவராலாக வந்து ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர் இயர்பட்ஸ்ன்னு சொல்லுவேன் அண்டர் 3K ப்ரைஸ் செக்மெண்ட்டில். அண்ட் ரியல்மி R6 கம்பேரிசனும் வந்து நான் சூன் வந்து மற்ற விஷயம்லாம் ஏதாவது இருக்கா கால்ஸில் வந்து செக் பண்ணோம், கம்பேர் பண்ணோம், அண்டு மற்ற விஷயத்தெல்லாம் நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு அதை வேணால் செப்பரேட்டாக வந்து ஒரு வீடியோ போடுறேன். அண்ட் அவ்வளோதான் இப்போ இந்த ஒன் ப்ளஸ் நாட் பட்ஸ் 3 ப்ரோ இயர்பட்ஸோட ரிவ்யூ வீடியோ. இந்த ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிடுங்க மறக்காமல். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ காய்ஸ்.